Hello friends, welcome to DD Pregnancy Tips Channel. நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிசிஓடி பிசிஎஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ஒரு ரெமடி பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ப்ளஸ் உங்களோட உடம்பை டிடாக்சிஃபை பண்ணி உங்கள் உடலில் இருக்க கழிவுகளை வெளியேற்றணும் அப்படின்னாலும் நீங்கள் இந்த ரெமடியை ட்ரை பண்ணலாம். இது எந்த டைமில் எடுத்துக்கணும், என்ன அளவு எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிறதையும் கொடுத்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். நம்ம இப்போ பார்க்க போகிறது ஆப்பிள் சைடர் வினிகர் பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆப்பிள் சைடர் வினிகரில் விட்டமின் B1, B6, B12, விட்டமின் சி, ஃபோலிக் ஆசிட்னு நிறைய இருக்குது. இந்த ஆப்பிள் சைடர் வினிகர் நம்ம எடுத்துக்கிறதுனால நம்ம உடம்பில் ஃபஸ்ட்டு என்ன மாற்றம் நிகழும் அப்படிங்கிறத தெரிஞ்சுப்போம். இது வந்து நம்ம இரத்தத்தில் இருக்கிற நச்சு பொருட்களை வெளியேற்றுவதற்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. உங்கள் உடம்பில் எங்கெங்கே கெட்ட கொழுப்புகள் இருக்கோ அதெல்லாம் கரைச்சி வெளியேற்றுறதுக்கு இந்த ஆப்பிள் சைடர் வினிகர் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. ஸோ உங்கள் உடம்பில் இருக்கிற இரத்த குழாய்களில் ஏதாவது அடைப்புகள் இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் உடம்பில் கொழுப்புகள் அதிகமாக இருந்தாலும் சரி, இதை நீங்கள் பயன்படுத்தும் போது அது ரெண்டுத்தையும் குறைச்சி உங்கள் உடலில் இருக்க நச்சு பொருட்களை வெளியேற்றி உங்கள் உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. பிசிஓடி பிசிஓஎஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு டெஸ்டோஸ்டெரான் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் வந்து அதிகமாக இருக்கும். இந்த ஆப்பிள் சைடர் வினிகரை நீங்கள் எடுக்கும்போது அந்த ஹார்மோனோட லெவலை கண்ட்ரோல் பண்ணி உங்களோட இன்சுலின் ரெசிஸ்டண்ட்டை வந்து மெயின்டைன் பண்ணி உங்களோட மென்சுரல் சைக்கிளை வந்து சரி பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளஸ் உங்கள் ஓவுலேஷனை தூண்டுறதுக்கும் வந்து இது ஹெல்ப் பண்ணும். இந்த நீர்க்கட்டிகளை போக்குறதுக்கு ஆப்பிள் சைடர் வினிகர் ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி உங்களுக்கு பீரியட் வர்றதுக்கு முன்னாடியே சில பேருக்கு கை வலி, கால் வலி, வயிற்று வலி இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் இருக்கும் பார்த்தீங்களா, இதை நீங்கள் குடிக்கும்போது உங்களுக்கு அந்த மாதிரி பெயினை ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணுது ஃப்ரெண்ட்ஸ். இதை எந்த அளவு நீங்கள் எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன்குள்ளார தான் ஒரு நாளைக்கு எடுக்கணும். அதாவது 10 ml அப்படி இல்லைன்னா 15 ml மட்டும் தான் எடுத்துக்கணும். இதை டைரெக்டாக அப்படியே நீங்கள் சாப்பிடக்கூடாது. நீங்கள் சூடு தாங்கக்கூடிய அளவிலான வார்ம் வாட்டரில் தான் இந்த ஆப்பிள் சைடர் வினிகரை கலந்து குடிக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் குடிக்கிற ஜூஸில் கலந்து குடிக்கலாம். இதை டைரெக்டாக நீங்கள் அப்படியே சாப்பிடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் மார்னிங் டைமில் எடுத்துக்கலாம். உங்கள் உடலில் இருக்க கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி நைட்டு நீங்கள் தூங்குறதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி இதை எடுத்துக்கலாம். ஸ்டார்டிங்கில் நீங்கள் 1 ஸ்பூன் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு அது ஓகேவாக ஆயிடுச்சு அப்படின்னா 2 ஸ்பூன் ஒரு நாளைக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். காலையில் 1 ஸ்பூன், நைட்டு 1 ஸ்பூன் அப்படின்னு நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் குடிக்கும்போது வெயிட் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு வெயிட் ரெடியூஸ் ஆகும். நார்மல் வெயிட்டில் இருக்கிறவங்களுக்கு அவங்களோட வெயிட்டை மெயின்டைன் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஃபேஸில் இருக்க பிம்பிள்லாம் வந்து க்யூர் ஆகும். உங்களோட ஸ்கின் வந்து ஷைனிங்காக க்ளோ ஆகிறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் பல்லில் மட்டும் ஸ்ட்ரைட்டாக படுற மாதிரி நீங்கள் குடிக்கக்கூடாது. குடிக்கும்போது கொஞ்சம் பல்லில் படாத மாதிரி மட்டும் குடிச்சுக்கணும். முக்கியமாக அப்படியே நீங்கள் குடிக்கக்கூடாது. மிதமான சுடுதண்ணியில் இல்லைனா ஜூஸில் தான் இதை கண்டிப்பாக கலந்து குடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இதை எடுத்துட்டு ஒரு 15 minutes கேப் விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் டிஃபன் சாப்பிடுங்க. அதே மாதிரி இந்த ஆப்பிள் சைடர் வினிகர் வாங்கும்போது நீங்கள் ஆர்கானிக் ஆப்பிள் சைடர் வினிகரான்னு பார்த்து வாங்குங்க. அதே மாதிரி அன்ஃபில்டர்டு ஃபில்ட்ரு பண்ணாத ஆப்பிள் சைடர் வினிகரான்னு செக் பண்ணி பார்த்து வாங்குங்க. நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.